அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். அதாவது நாராயணாயணமக அப்படிங்கிற நாமத்துக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. இந்த பூலோகத்தில் பகவான் பூமிக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு பிரம்மா வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது, நீங்கள் இந்த பூமிக்கு வரணும், வந்து எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணணும், ஸ்திதி காரகர் நீங்கள் தான், யாரெல்லாம் உங்களை பார்க்குறாளோ, உங்களுடைய வார்த்தைகள் கேட்குறாளோ, உங்களை நமஸ்கரணம் பண்ணுறாளோ அவளுக்கு வந்து வைகுண்டம் கிடைக்கும். அப்படி வைகுண்ட பிராப்தி, அதாவது வைகுண்டத்தில் இடம் கிடச்சிதான், பெருமாளுடைய பாதத்துக்கிட்ட இடம் கிடச்சதுனாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாவா, அவளுக்கு புண்ணியங்கள் மட்டும்தான் அவள் செய்திருப்பாள். அப்படி இருக்கும்போது அவளுக்காக நீங்கள் இந்த பூமிக்கு வரணும்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக பகவான் வந்து சொல்கிறார். பிரம்மா வந்து ஒரு பெரிய உற்சவத்தை வந்து கொண்டு வரார், அதுதான் பிரம்மோத்சவம் அப்படின்னு பேர். இந்த பிரம்மோத்சவ காலத்தில் பெருமாள் இந்த பூமிக்கு வருவர். அது மட்டும் இல்லாத பெருமாளே இந்த பூமியை ரசித்து வரக்கூடிய மாதம்ங்கிறது இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது சொர்க்கவாசல் திறப்பு. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள், அதாவது நம்ம வந்து பண்ண பாபத்துக்காக பிறவி எடுக்கிறோம், இந்த பண்ண பாபத்துக்காக பிறவி எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம தெரிந்தோ தெரியாமையோ பாபத்தில் ஈடுபடலாம். அப்படி இல்லைன்னா மற்றவாளுக்கு ஒரு வியாபாரம் மூலமாகவோ, பேச்சின் மூலமாகவோ, நம்மளுடைய செயல் மூலமாகவோ, நம்மளுடைய பார்வை மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் நாம் அவளை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலோ, அவளுக்கு அது மனசு புண்பட்டிருந்தாலோ, அந்த பாப சாப தர்மத்தை கடைபிடிக்காத சில தோஷங்கள் நமக்கு பாதிக்காமல் இருக்க இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமாக கடைபிடிப்பாள். வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொர்க்கவாசல் திறப்பப்போ முழுமையாக இரவு மூற முழித்து சதாகாலம் ஸ்மரண ஸ்ரீ நாராயண நாமத்தை சொல்லி எவரொருவர் வேண்டிண்டு காத்தால அந்த சொர்க்கவாசல் திறப்பில் சுவாமியை பார்க்குறாளோ அவளுக்கு நிச்சயமாக இறைவனுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கிறது. சர்வ பாப நிவர்த்தின்னு சொல்லுவாள், எல்லா பாபங்களும் போகிறது. இந்த மாதிரி ஒரு பிராப்தம் யாருக்கு கிடைக்கும்னு பாருங்கள், இந்த மனுஷாவுக்கு அந்த மாதிரி ஒரு பிராப்தம் கிடச்சிருக்கு. அதாவது நாம் இறைவனை தேண்டி வரம் இருந்து தபஸ் இருந்து சில பேர் பார்த்துட்டேன்னா பெருமாள்கிட்ட வேண்டிப்பா, பெருமாளே எனக்கு வந்து பாபங்கள் போகணும்னு, பெருமாளே வந்து இந்த தரிசனத்தை கொடுக்குறார், அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பாவம் போகிறது. நம்ம யார் வழியில் போகிறோமோ அவள் வழி தான் நமக்கு வரும். உதாரணத்துக்கு என்னுடைய அப்பா மாதிரி நான் வந்து ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன், அப்பாவுடைய ஃபேஸ்லேயே நீங்கள் அப்படியே பண்ணுவேன். நீங்கள் இறைவனுடைய வழி போனேன்னா உங்கள் வழி ஒரு நல்ல வழியாக மாறும் இல்லையா. அப்போது சொர்க்கவாசல் திறப்பப்போ பெருமாள் அந்த வழியில் போவார், அவர் வழியிலேயே நீங்கள் பின்னாடி போனேன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும், தொழில் குடும்பம் சந்தோஷம், இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பாபங்கள் போகிறது, ஜென்மாந்திர பாபமும் போகிறது, இந்த வருஷத்துக்குண்டான பாபமும் போகிறது. அப்போது பெருமாளுடைய தரிசனம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். 10 நாட்கள் நிறைய திருப்பதியில் போன்ற இடங்களில் 10 நாட்கள் அந்த சொர்க்கவாசல் திறந்திருப்பா, முடிஞ்சவா இயற்கை உபாதை இருந்துன்னு இருக்கிறோம், அந்த 10 நாட்களுக்குள்ளே போகிறது ரொம்ப விசேஷம். அதே போன்று வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரத்தா பக்தியோட விரதத்தினுடைய அனுஷ்டித்து சுவாமியை நமஸ்காரம் யார் ஒருவர் பண்ணுறாலோ அவளுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கூடி இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்பு.